ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் டூ லேர்ன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி மூலமாக எப்படி நம்ம இபி பில் பேமெண்ட் பண்ணுறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் டிஜிட்டல் சேவா போர்ட்டலில் ஓம் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எலக்ட்ரிசிட்டின்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு கார்னரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பில் பேமெண்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இல்லை எல்லா ஸ்டேட்மே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நம்ம வந்து பார்த்தா தமிழ்நாடு சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே கீழே வந்தால் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு கன்சூமர் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய இபி பில் நம்பரை கரெக்டாக ஃபுல்லாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, ரீஜன் கோடோட. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே கீழே மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு ரீஜனல் கோடு தெரியலாம் கீழே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்து டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, கஸ்டமரோட மொபைல் நம்பர் கொடுத்து ஃபெச் பில் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கஸ்டமர் நேம் என்ன, அவங்களோட டியூ டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெட் கலருக்கு பாருங்கள், அதான் டியூ டேட், அதான் வந்து கடைசி டேட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்படியே அது கீழே டோட்டல் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிடும், இந்த மாதிரி ஒரு ப்ரீவியூ பேஜ் வந்துடும். ஓகே, இதில் போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய வேலட் பின் கேட்டிருப்பாங்க. உங்கள் சிசி வேலட் பின் டைப் பண்ணிட்டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி வந்து பார்த்தா லோட் ஆகிட்டு உங்களுக்கான பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இபிபியில் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கட்டியாச்சு. ஓகே, உங்களுக்கான பிடிஎஃப் என்ன மேலே இருக்க பாருங்கள், டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்வாய்ஸ் மாரி வந்து ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் போதும், அதுக்கான பிடிஎஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தா நீங்கள் கஸ்டமர் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துலாம். ஸோ ஒரு பேஜ் நீங்கள் வந்து எடுத்து கொடுக்கலாம் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து பார்த்தா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது ரிசிப்ட். இந்த மாதிரி தான் நீங்கள் சிஎஸ்சியில் போய்ட்டு ஈஸியாக பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வெளியில் பண்ணுறதில் நீங்கள் சிஎஸ்சி மூலமாக பண்ணால் கூட உங்களுக்கு ஸோ சர்வீஸ் லிஸ்ட்டை வந்து ஆட் ஆகும். ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் சிஎஸ்சியில் வந்து பார்த்தா உங்களுக்கான இபி விலையுமே வந்து பேமெண்ட் பண்ண பாருங்கள். ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.